हेलो फ्रेंड्स नम्म वंदु जावा इंटरव्यू प्रोग्राम्स पाथ्ट्टु वंदुट्टुकोम सो इन्निक्कु इंद वीडियोल वंदु जावा प्रोग्राम्ल वंदु लेंथ ऑफ अ स्ट्रिंग एप्डि कंडुपिडिक्किरदुन्नु सोल्लिट्टु पाक्कलाम सो रेंडु विधमा ओन्नु वंदु प्री डिफाइंड फंक्शन अदावदु स्ट्रिंग फंक्शन यूस पण्णि एप्डि कंडुपिडिक्किरदु इन्नोन्नु वंदु फंक्शन यूस पण्णाम एप्डि कंडुपिडिक्किरदुन्नु सोल्लिट्टु नम्म पाक्कलाम सो फर्स्ट प्रोग्राम वंदु डायरेक्टा प्रोग्राम पोयिडलाम स्ट्रिंग फंक्शन यूस पण्ण मादिरि सो फर्स्ट ना क्लास क्लास नेम कोडुत्तिरुक्केन क्लास नेम वंदु स्ट्रिंग लेंथ नु सोल्लि कोडुत्तिरुक्केन அதுக்கப்புறம் என்னோட கிளாஸ் ஓபன் பண்ணிட்டு மெயின் கொடுத்துருக்கேன் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆக்ஸ் ஆஃப் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நான் எப்பயும் சொல்ற மாதிரி எஸ் வந்து கேபிட்டல் கொடுக்கணும் ப்ரீ டிஃபைன் கிளாஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே கேபிட்டலாக தான் இருக்கணும் ஸ்ட்ரிங் இஸ் அ ப்ரீ டிஃபைன் கிளாஸ் இன் ஜாவா ஓகேங்களா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து என்னோட மெயின் ஓப்பன் பண்ணிட்டேன் மெயின் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றேன் ஸ்ட்ரிங் வேரியபிள் நேம் வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்கேன் ஈக்குவல் டு வேல்யூ வந்து ஜாவான்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூ எப்பயுமே வந்து நீங்கள் வந்து டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும் ஓகேங்களா அதையும் திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன் ஸோ என்னோட ஸ்ட்ரிங்கை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் செமிகோலன் வச்சு அதுக்கப்புறம் வந்து என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எஸ் டாட் லென்த் ஆஃப் ஸோ இதுதான் வந்து மெயின் ஸோ லென்த்ன்றது வந்து ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் இன் ஜாவா ஸ்ட்ரிங் கிளாஸ் ஒரு ஜாவா ஸ்ட்ரிங் கிளாஸில் இருக்கிற ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் இது ஸோ எஸ்ன்றது என்னோட வேரியபிள் நேம் இந்த ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த ஜாவான்றது வந்து இப்போ எஸ்ல தானே ஸ்டோர் ஆயிருக்கும் ஸோ எஸ் டாட் லென்த் ஆஃப் ஸோ இந்த லைன் எனக்கு என்ன கொடுக்கும்னா என்னோட ஸ்ட்ரிங்கோட லென்த் ஸோ எஸ் டாட் லென்த் ஆஃப்ன்றது வந்து எனக்கு வந்து ஃபோர்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும் என்னோட அவுட்புட் ஸோ வந்து ஒன்லேருந்து தான் ஜாவா ஸ்ட்ரிங்கோட லென்த் கவுண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அவ்வளோதாங்க சிம்பிள் இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ் அதாவது வேரியபிள் நேம் டாட் லென்த் ஆஃப் இப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட லென்த் வந்து ரிட்டர்ன் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வித்தவுட் யூஸிங் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் ஸோ பார்க்கலாம் ஸோ வித்தவுட் யூஸிங் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து அதே மாதிரி தான் நான் கிளாஸ் கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கிளாஸ் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட மெயின் கொடுத்துருக்கேன் மெயின் ஓப்பன் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி என்னோட ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஜாவான்னு சொல்லிட்டு என்னோட ஸ்ட்ரிங் வேல்யூ ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து இதுலேருந்து தான் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஸோ நான் வந்து என்னோட ஸ்ட்ரிங்கில் இருக்கிற அதாவது ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டராக நான் கன்வெர்ட் பண்ணி அதை வந்து கேரக்டர் அரேயில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் ஸோ அப்படி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா என்னோட ஸ்ட்ரிங் வேரியபிள் நேம் இருக்கு இல்லைங்களா ஸோ வேரியபிள் நேம் எஸ் டாட் டூ கேரக்டர் அரே அப்படின்ற ஃபங்க்ஷன் ஸோ இதில் வந்து சி வந்து கேபிட்டலில் இருக்கணும் ஏ வந்து கேபிட்டலில் இருக்கணும் ஜாவா வந்து இட்ஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் ஸோ வந்து கேபிட்டல் கொடுக்குற வேண்டிய இடத்துல கேபிட்டல் தான் கொடுக்கணும் ஸ்மால் கொடுக்க வேண்டிய இடத்துல ஸ்மால் தான் கொடுக்கணும் ஸோ இங்கே வந்து டூ கேரக்டர் அரேன்ற ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது இது வந்து என்ன பண்ணுன்னா கேரக்டர் ஒன்று ஒன்றா கேரக்டராக எடுத்துட்டு என்னோட கேரக்டர் அரேயில் வந்து ஸ்டோர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இங்கே ஸ்டோர் ஆகுது நெக்ஸ்ட் லைனில் வந்து நான் வந்து லென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இன்ட் வேரியபிள் எடுத்திருக்கேன் இன்ட் எல் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துருக்கேன் இனிஷியலாக ஜீரோ வேல்யூ வந்து நான் எல்லுக்கு வந்து அசைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபாரீச் லூப் எடுக்கிறேன் ஸோ ஃபாரீச் லூப்ன்றது வந்து இட் இஸ் அட்வான்ஸ் ஃபார் லூப்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ஃபார் கேரக்டர் சிஹெச்ன்ற ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன் ஆஃப் சி அதாவது இந்த சின்றது அரே இருக்கு இல்லைங்களா ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் வந்து இந்த அரேல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக வந்து இந்த சிஹெச்ன்ற கேரக்டர் வேரியபிளில் சேவ் ஆகிட்டு எனக்கு வந்து எல் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சியில் வந்து என்னோட அரேயில் வந்து ஜே தானே ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ இப்போ இந்த ஜே வருது ஜே வந்து இந்த சியில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம சிஹெச்ல வந்து இப்போ வந்து போட போகிறோம் ஸோ இப்போ சிஹெச்ல வந்து ஜே இருக்கும் இப்போ சிஹெச்ல ஜே போயிடுது அதுக்கப்புறம் என்னோட எல் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது இந்த இடத்துல என்னோட எல் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஜீரோலேருந்து ஒன் ஆகும் நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏ ஸோ ஏ வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து சியில வந்து ஏ தானே இருக்கு ஸோ அது வந்து சிஹெச்ல ஸ்டோர் ஆகுது ஸோ இப்போ சிஹெச்ல வந்து ஏ தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எல் பிளஸ் பிளஸ் இங்கே வந்து எல் வந்து டூ ஆயிடுது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு ஸோ அதே மாதிரி ஃபைனலாக இருக்கிற கேரக்டர் வரைக்கும் இந்த ஃபாரீச் லூப் வந்து நம்மளுக்கு ஐட்ரேட் ஆகிட்டு எல் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும் அதுக்கப்புறம் என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஃபைனலாக எல்லோட வேல்யூ என்ன இருக்குமோ அது வந்து பிரிண்ட் ஆகுது ஸோ ஃபைனலாக இங்கே வந்து எல்லோட வேல்யூ ஃபோராக இருக்கும் ஸோ எனக்கு வந்து அவுட்புட் ஃபோர்னு சொல்லிட்டு வரும்
ஓகேங்களா. அண்ட் ஒன் மோர் திங் வந்து உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம், ஏன்னா இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரே ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகுமா இல்லை ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்குமே எக்ஸிக்யூட் ஆகுமான்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா, இப்போ வந்து நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட வந்து நான் இங்கே ஒரு ஒரு பிளாக் மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தேன்னா, ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருந்தேன்னா, எனக்கு வந்து அவுட்புட் வந்து 1, 2, 3, 4 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. பட் நான் இங்கே வந்து ப்ராக்கெட்ஸே கொடுக்கல இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் என்னென்னா, இந்த ஃபாரீச் லூப்புக்கு கீழே இருக்கிற ஒரு லைனை மட்டும்தான் இது வந்து ஹைட்ரேஷனுக்கு எடுத்திருக்கும், மற்ற லைன்லலாம் எடுத்துக்காது. ஸோ ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே எவ்வளோ லைன் இருக்குமோ அவ்வளோ லைன்ஸும் நம்மளுக்கு வந்து எடுத்துக்கும். நீங்கள் ப்ராக்கெட்ஸ் கொடுக்கலன்னா அதுக்கு கீழே இருக்கிற ஒரே ஒரு லைன் மட்டும்தான் அதை எடுத்துக்கும். ஸோ வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வெளியே இருக்கிறதுனால ஒரே ஒரு டைம் தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா. இது வந்து ஃபாரீச் லூப்புக்கு மட்டும் இல்லை, எல்லா லூப்புக்குமே, இஃபாக இருக்கட்டும், எல்லா 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 பிளாக்ஸ்க்குமே வந்துட்டு நீங்கள் வந்து கீழே வந்து ஒரே ஒரு லைன் தான் கொடுத்துருந்தீங்கன்னா, ப்ராக்கெட்ஸ் கொடுக்காம ஒரு லைன் இருந்ததுன்னா அந்த ஒரு லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்குள்ளே எவ்வளோ லைன்ஸ் இருக்குமோ அவ்வளோ லைன்ஸும் வந்து இந்த லூப்புக்கு தான் வந்து இட் பிலாங்ஸ் டு தட். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.